2013 பண்ண ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சிம்புவும் நயன் தரவும் சேர்ந்து பாண்டியராஜோட டைரக்ஷன்ல நடிக்க போறாங்கன்னு. லவ் பண்ணி பிரிஞ்சு போன ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் அது எப்படி இருக்குமோ தெரியல, பாக்குற நமக்கு கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும். இதுல டைரக்டர் பாண்டியராஜ் வேற, சிம்புக்கு ஒரு வி டிவி மாதிரி, நயன்தாராக்கு ஒரு ராஜாராணி மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரிக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயி ரோல், சந்தானம்க்கு ஒரு கேமியோ ரோல், சிரிச்சு சாவறதுக்கு பஞ்சமே இல்லை. நயன்தாராவும் சிம்புவும் கூட சொல்லியிருக்காங்க, இந்த படத்துல இருக்கிற நிறைய சீன்ஸ் நாங்கள் லவ் பண்ணப்போ நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துது அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம சான்ஸா இருக்கும். நடுவில் ஆண்ட்ரியா வேற, இது சில்லுன்னு ஒரு காதல் மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கிற படமா இருக்குமா, இல்லை ரெட்டை வால் குருவி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு ஒரே திங்கிங்ஸா இருக்கு. சிம்புவோட தம்பி குரலரசன் ஒரு மியூசிஷியனா டெபியூ பண்ணியிருக்காரு, டிஆர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா பாட, என் தம்பி வாசிக்க, நானும் நயனும் டான்ஸ் ஆட, எங்க குடும்பமே ஒரே குதூகலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படமா இருக்குது. நம்மளுடைய காதல் தாகத்தை தணிக்க விருக்கும் இது நம்ம ஆளு படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன். விஷால் கரு கருன்னு செவப்பா ஒரு லோட்மேனுக்கு ஏத்த எல்லா அம்சங்களோட ஒரு நல்ல பிசிக் இருக்கிற ஒரு பர்சன், பாகுபலி படத்தை ஒரு தமிழ் ஹீரோ வச்சு பாத்தீங்க.